ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கல்யாண வீட்டு வத்தல் குழம்பு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: வடகம், மாங்காய் வத்தல், தேங்காய், சுண்டைக்காய் வத்தல், ஒரு கட்டி வெல்லம், மணத்த தக்காளி வத்தல். புளி நான் 50 கிராம் ஊற வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் தேவையான அளவு, பூண்டு, சின்ன வெங்காயம் 1 ஸ்பூன், மிளகு 5 பல் பூண்டு. நான் புளி இப்போ கரைச்சி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உப்பு இப்போ தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அடுப்பான் பண்ணிக்கலாம். அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தாதான் வத்த குழம்பு டேஸ்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் சேர்த்து வடகம் நல்லா பொரிஞ்சு வருது பார்த்தீங்கன்னா. இப்போ சுண்டைக்காய் வத்தல், மணத்து தக்காளி வத்தல் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நான் 100 கிராம் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு 1 பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவு நல்லா சேஞ்ச் ஆகணும் கலர் பார்த்தீங்கன்னா. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த குழம்பை இதில் சேர்த்து தாளிச்சிடலாம். இதுலேயே நான் மாங்காய் வத்தலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தட்டை போட்டு மூடிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. ஒரு கட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். கல்யாண வீட்டு வத்த குழம்புல வெல்லம் சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ 2 ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகு பூண்டு தட்டியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா திக்காக வருது பார்த்தீங்கன்னா. தேங்காய் உள்ளது வந்து வேணா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான் பார்த்தீங்கன்னா. அது வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா இந்த அளவு திக்காக இருக்கு பார்த்தீங்கன்னா. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான கல்யாண வீட்டு வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.